ஹை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணது. ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்ட் அண்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இந்த ரெண்டு பணியிடத்துக்கான அறிவிப்புலாம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பணியிடத்துக்குமே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ மேனேஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ் அண்ட் டெக்னிக்கல் போஸ்டிங்கான அறிவிப்பும் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அண்டு ஏர்போர்ட் ஆப்ரேட்டர் அண்ட் டெக்னிக்கல் இந்த பணியிடத்துக்கான அறிவிப்பு வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் பேச்சுலர் டிகிரி படித்தவங்களும் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஇ பிடெக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜினியரிங், ஸோ ஃபயர் சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஜினியரிங் கேட்டகரியும் கேட்டிருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடியூ. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரிக்கு வைஸ் பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குது அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்கான டிகிரி அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும், ஸோ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் வந்து 32 வயது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30/11/2020. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா 27 வயது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனாக டேட் பார்த்தீங்கன்னா 15/12/2020. ஸோ இந்த டேட் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 14/1/2021 வந்து முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெண்டர் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து ஸோ அனௌன்ஸ் பண்ணப்படும். அதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டு இந்த மேனேஜர் அண்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சேலரியை மட்டும் பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து 60,000 180,000 வரைக்கும் அதுக்கான சேலரி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 40,000 to 140,000 வரைக்கும் இதற்கான சேலரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும், ஸோ ஓபிசி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கேண்டிடேட் வந்து என்ன கோர்ஸ் முடிச்சதா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா ஆஃபீஷியலாக வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ யாருக்காச்சும் யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏர்போர்ட் அத்தாரிட்டியிலேருந்து ஒரு போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஸோ யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.